ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் கோவில் திருவிழா தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் எந்த மாதிரி கொண்டாடுறாங்கங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, சித்திரை மாதம் முதல் புதன்கிழமை வந்து கம்பம் போடுவாங்க கோயிலில், அதுதான் நடக்குது. இதுக்கப்புறம் 20 டேஸ்க்கு அப்புறம் தான் பண்டிகை 1 வீக் நடக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும், அந்த கிணறு நான் காமிக்கிறேன். அதில் தான் முன்னாடி நாளே வந்து அந்த கம்பம் போட்டுருவாங்க, அதை தான் எடுத்து இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் தண்ணி கூட வச்சுருக்காங்க, அதை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு ஊற்றுவாங்க. இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான், அதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லோரும் எடுத்துட்டாங்க, தண்ணி கூட எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கம்பம் பூஜை பண்ணோம்ல அதை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பால் அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ எடுக்கிற டைமில் இங்கே வந்து தண்ணி ஊற்றுறாங்க, மாமியார் தான் ஊற்றுறாங்க ஃபஸ்ட்டு. இந்த ஃபங்க்ஷன் தான் நடக்கும். இந்த கம்பம் தான் வந்து கோயிலில் வச்சு சாமி மாதிரி, ஆக்சுவலாக அந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் சாமி மாதிரி எல்லோரும் தொட்டு கும்பிடுவாங்க. தண்ணி ஊற்றியாச்சு, அப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு. இப்போ பண்டிகை முடிஞ்சோடனே இந்த கம்பத்தை மறுபடியும் இந்த கிணத்துலேயே போட்டுருவாங்க. ரித்வா இன்னும் சாப்பிடல, பால் தான் குடித்தான். அவனுக்கு இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா தான் அவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நாங்களும் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி குடம் இதை வந்து 3 தடவை கோயிலை சுற்றிட்டு அப்புறமா தான் சாமிக்கு ஊற்றுவாங்க. இப்போ 3 தடவை எல்லோரும் சுற்றிட்டாங்க, இப்போ எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க, சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. அடுத்து இங்கே வந்து கம்பம் வச்சுருவாங்க, இதுக்கு தான் எல்லோரும் பால் ஊற்றுவாங்க. இப்போ தான் கம்பம் வச்சிட்ருக்காங்க. வெளியே பார்த்திங்கன்னா செம்மையாக மூளை அடிச்சிட்ருக்காங்க, செம்ம சத்தம். பட் ஆனால் எப்படியோ ரித்வா பயப்படலை, அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இப்போ வந்து வீட்டில் இருந்து எல்லாருமே பால் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதுதான் விசேஷம். அதுக்கு வந்து எல்லாம் ஊற்றுவாங்க, அந்த கம்பத்தில் எல்லோரும் ஊற்றுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கம்பம். எல்லோரும் பால் ஊற்றி முடிச்சிட்டாங்க, இன்றைக்கி ஃபங்க்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்து வரப்போகிற வீடியோஸில் இந்த பண்டிகை வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பை.